Thank you.
ஒரு டார்க் ப்ளூ கோட்டிங் கொடுக்குறேன். அந்த டார்க் ப்ளூ கோட்டிங் எதுக்குன்னா, நம்ம அப்போ தான் அந்த லேட்டனோட லைட்டிங் வந்து அது நல்லா பிரைட்டனாக இருக்கும். மீதி வந்து இது வந்து நைட் டைம் மாதிரி தெரிகிறதுக்காக தான் நாங்கள் டார்க்ஸ் அங்கே கொடுக்குறோம். பாட்டமில் வந்து நம்ம ரோஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம், அதனால் அங்கே வந்து நம்மளுக்கு டார்க்கு அதிகமாக தேவைப்படாது. இந்த 20 பேசஸ் தான் நான் வந்து டீட்டெயில்டு பிரான்ச்சஸ் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இது மை ஃபேவரட் ப்ரெஷ்ஷு. இது வந்து ஓல்டாக இருந்தாலும் இந்த ப்ரெஷ் வந்து அது டீட்டெயில் நோட்ஸ் கரெக்டாக அந்த லைனை கரெக்டாக கொடுக்கும். அதிகமான வாட்டரியாக இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகாது அந்த இந்த ப்ரெஷ்ஷு. அதனால் ஸ்மால் ப்ரெஷ் எடுத்துகிட்டு அந்த ஸ்மால் பிரான்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணால் டார்க் க்ரீன் ஆச்சு. டார்க் க்ரீனில் போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம வேறு நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸை வச்சு நம்ம அந்த க்ரீனில் அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் நேச்சுரலாக ஒரு லுக் கொடுக்கும். வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்போர்ட் தி ஸ்மால் ஆர்டிஸ்ட். சாப் க்ரீனை வச்சு நம்ம வந்து டினி லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். இட்ஸ் வெரி லிட்டில், ரொம்ப சின்ன சின்ன லீவ்ஸ் தான். டார்க்காக இருக்கு, டார்க் கலரில் வந்து டார்க் க்ரீனில் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் நிறையா லீவ்ஸ் போட்டுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம லீவ்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லீவ்ஸ் அவ்வளோ டீட்டெயில்ஸாக போல் டீட்டெயில்டாக போடல, நார்மலாக போட்டுக்கலாம். ஏன்னா கிட் ரொம்ப ரோஸ் வந்து நல்லா பிக்காக இருந்தால் தான் நம்ம வந்து லீவ்ஸில் டீட்டெயில்ஸ் கேக் தேவைப்படும். இது கொஞ்சம் தூரமாக தெரிகிற மாதிரி இருக்கனால லீவ்ஸ் வந்து தினியாக கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கலாம். லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். இது செட் ஆகிற வரையும் ஒரு 5 மினிட் வெயிட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த பிளாக்கில் அப்ளை பண்ணணும். அதனால் அந்த வாட்டரை கொஞ்சம் செட் ஆகணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். லேட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பிளாக் பெயிண்ட் வச்சு இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த ப்ராசஸ் ஆகும். ஏன்னா இந்த டீட்டெயிலாக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த எதுவும் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த பிளாக் கலர் வந்து மற்ற இதில் பட்டுடுச்சுன்னா அந்த பெயிண்ட் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நம்ம பார்த்து தான் பெயிண்ட் பண்ணணும். அந்த லேட்டனை வந்து பொறுமையாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடித்தோன்னு பாருங்கள். இந்த லேட்டன் முடித்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் கலரில் வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட்டை வந்து ரவுண்ட் ப்ரெஷில் அப்ளை பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு க்ரிம்சன் ரெட் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டை அதை டிப் பண்ணி அது ஒன் ஸ்ட்ரோக் ரோஸ் மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டபுள் ஷேடில் இருக்கும், நல்லா கிளியராக பாருங்கள், டபுள் ஷேடில் அந்த ரோஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட்டிங் கொடுப்போம், ரோஸ் அப்போ கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ ஒயிட் ரோஸ் மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட்டு க்ரிம்சன் வச்சு இன்னொரு கோட்டிங் கொடுக்கும்போது இந்த ரோஸ் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸ்மால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, டினி ரோசஸ் தான், ஸ்மால் ரோசஸாக இருக்கனால அது நிறையா போடணும், அதனால் நம்ம ஸ்மால் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் லைட் ஒயிட், லைட் பிங்க் கலராக தெரிக்கும், நெக்ஸ்ட்டு நம்ம கோட்டிங்கில் வந்து ரெட் கொடுப்போம். எப்பயுமே ஒரே கோட்டிங்கில் வந்து பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ட்ரை ஆனோன்னு கொஞ்சம் லைட் ஷேடிங் வந்து கொஞ்சம் லைட் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணுமா இல்லை மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்ளை நம்ம வந்து நிறைய ரோசஸ் வந்து எல்லா சைட்ஸ்லையும் அதை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அந்தளவுக்கு கம்ப்ளீட் லுக் கிடைக்கல, அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நல்லா டார்க் வச்சு டார்க் ரெட்டில் வந்து க்ரிம்சன் யூஸ் பண்ணி தான் நம்ம ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இனிமேல் இதுக்கப்புறமா ஒரு லீவ்ஸ் கொஞ்சம் ஸ்டெம்ஸும் லீவ்ஸும் ரோஸ்க்கு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். வந்து சில ரோஸ் சம் ரோஸஸ் வந்து டார்க் ரெட்டாகவும் பிங்க்காகவும் இருக்கும், நான் வந்து அந்த வீடியோ காட்டல, அதை நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால் பாருங்கள். இப்போ வந்து அந்த டேப்பை ரிமூவ் பண்ணுறோம். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன ஐடியாஸில் ட்ரா பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஃபேவரெட்ஸாக இருக்கும்னு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, 90% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வீடியோ பார்த்துக்கிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வி கிரியேட் அ கலர்ஃபுல் வேர்ல்ட். நூர் அஹமத் ஆர்டிஸ்ட் சைனிங் ஆஃப். It's me, Noora.